மந்திரத்துக்கு வந்து வலிமை அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டீங்க, அதே போல மந்திரத்தால எல்லாத்தையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம வெர்ஜி ஆக மாட்டோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 90% மக்கள் வந்துட்டு பக்கத்து வீடுனாலே அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து சண்டை, அது பாகிஸ்தான் இந்தியா அந்த மாதிரி தான் போர் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து மந்திரம் சொன்னா வந்து சண்டைக்கே நீ வராதப்பா, நான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிறேன் அப்படின்னு இவ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக அது மந்திரம் சொல்ல முடியாது சொல்லி தப்பாக பிரயோகம் பண்ணிட்டாங்கன்னா சிக்கலாயிரும். ஏன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப டார்ச்சராக இருக்கு, ரொம்ப அவங்க பெரிய ஆள் பக்கத்துல இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா செய்யலாம். ஒரு முறை ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்தாங்க, வாங்கினோடனே சார் பிரசன்னம் பாருங்க, பிரசன்னம் பாருங்கன்ட்டாங்க. நான் வந்து டோக்கன் மாதிரி வச்சுருப்பேன், 247 டோக்கன் வச்சுருப்பேன். ஏன்னா கேபி சிஸ்டத்தில் 249 சப்லாட் இருக்குது, ஏதோ ஒரு டோக்கன் எடுங்க சாருங்க. டோக்கன் எடுத்தாங்க, டோக்கனுக்கு தக்க மாதிரி அந்த நம்பரை போட்டு போய் பாருடம் போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு அவங்க வீட்டில் ஏதோ துஷ்டசக்தி இருக்குது அப்படிங்கிற மட்டும் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டு சார் உங்கள் வீட்டில் ஏதோ துஷ்டசக்தி இருக்குது, வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கா சார், என் பையன் என்னை அடிச்சுட்டான், நான் பையன் அடிச்சிட்டேன், அப்புறம் என் மருமகன் என்னை அடித்தா, நான் என் மருமகன் அடித்தேன். ஒரு படத்தில் அவர் கவுண்டமணி சார் ரமேஸ்வரன் இந்த பொண்ணு பார்க்கற கூட்டு போவார், கலகம் பண்ணுற இடமா பார்த்து கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஒரு நடிகர் ரமேஸ்வரர் வந்து கவுண்டமணி இவங்களும் பொண்ணு வாங்க போகிற இடத்துல ஏன்னா சண்டை நடக்குதுன்னு சொன்னால் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க, கட்டுக்கோப்பாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நான் பிரச்சனை போட்டு பார்த்து வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது சார், ஏதோ ஒன்று இருக்குது, என்ன பிரச்சனைங்கிறாங்க. நாங்கள் இடம் பக்கத்து வீட்டு கூட சண்டையாண்ண, பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பயுமே சண்டை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிரச்சனை, அவன் குடி வந்ததுலேருந்து பிரச்சனை, வண்டி நிறுத்தில் தகராறு வைக்கிறாரு, வாசலுண்டு புறணி பேசுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது என்னன்னு சொல்லுங்கண்ண. இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது சார், வந்து அவங்க குடி வந்ததுலேருந்து பிரச்சனை, எனக்கு ஒரே டார்ச்சருங்க, வண்டி நிறுத்த முடியாது, இல்லைன்னா எங்கள் வீட்டு வாசலில் வந்து வண்டி நிறுத்திடுவாங்க, அப்படி தான் நிறுத்துவேன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு வாசல் போய்ட்டு முடிஞ்சால் பார்த்துக்கலான்னு வாங்க, ரொம்ப டார்ச்சர் சார், அதனால் முடியலை சார் அப்படின்னா அதனால் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கும் அப்படின்னு. ஸோ உங்கள் வீட்டில் எதாவது இருக்கா பாருங்கள், வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே சண்டை, ஒன்றுக்கு ஒன்று சண்டை நடக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மாமிச துண்டு ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்கள் அப்படின்னாச்சு. வீடு முழுக்க சலடை பண்ணிட்டாங்க, மொட்டை மாடியில் கீத்து கொட்டை போட்டிருக்காங்க, அதில் ஒரு கீத்து மட்டும் தூக்கிட்டு இருந்திருக்கு. அந்த கீத்து கொட்டை இப்படி இருக்குது, அந்த கீத்து தண்ணி விழுகிறது இவங்க இடத்துல விழுகும், அடுத்த பேராப்பட்டு வாழ் தண்ணிங்கன்னா அவங்க அடுத்தவங்க வீடு, கீத்து தூக்கிட்டு இருந்துருச்சு. தூக்கிட்டு இருக்கும் பார்த்துட்டு இவங்க சைடில் அப்படி பார்த்து என்னமோ கீத்து தூக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எப்போயுமே காக உட்காந்து அந்த கீத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா பன்னி பின்கால் எலும்பு இருக்குல்ல, அது உள்ள சொல்லி வச்சுருக்காங்க, பன்றியினுடைய பின் கால் எலும்பு. அதை கொண்டே ஒரு வீட்டுக்குள்ள வச்சோம்னா நல்லா இருக்க குடும்பத்தில் அடித்து மல்லு கட்டிடுவாங்க, அப்போ மகன் அடிப்பான், மகன் அப்பன் அடிப்பான், அவ்வளோ பிரச்சனை வரும். பன்றியினுடைய பின்கால் எலும்பை கொண்டு வந்து வச்சாச்சுன்னா மந்திரமே சொல்ல வேண்டாம், அந்த வீட்டில் பெரும் சண்டை வந்துடும். சொல்கிறாங்களா ஏன்டா பண்ணி மேலே அடிச்சுக்கிறீங்க சொல்கிறாங்களா இல்லையா, அது பயங்கரமான துர்வேளை. அது அதை கொண்டு வந்து உள்ளே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கீத்தையே பிரித்து புறத்தை எரிச்சிருங்க, ஃபோன் பண்ணேன் சார் பன்றி எலும்புருக்கு சார், எப்படி வந்துச்சுங்க ஒன்று கொளுத்து. அதுக்கப்புறம் கீத்தையே பிரித்து எல்லாம் எரிச்சு, அதுக்கப்புறம் புதுசாக என்ன பண்ணாங்க, மொட்டை மாடியே போனாங்க, எதுவும் போடலைக்கே விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலெலாம் போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் வீட்டை கல்வி போயிட்டான். ஸோ ஒரு வீட்டில் கலகம் பண்ணுறதுக்கு பன்றி எலும்பு வச்சா போதும், பிரச்சனை பெருசாயிரும். தாந்திரிகம் 100% உண்மை, அதை கரெக்டாக பிரயோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது, அதாவது அதனுடைய சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும், அதை சுத்தமாக இல்லாமல் பண்ணிடலாம், ஆனால் அதில் அதனால் பட்ட ஊனம், அதனால் பட்ட பாதிப்பு கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க இருக்கும். தாந்திரிகம் செஞ்சு அதே வேலையாக செஞ்சு ஆக்சிடெண்ட் ஆகி பீஸ் பீஸாக செதறி கிடந்தாலெலாம் பார்த்துருக்கேன். முழுக்க முழுக்க தாந்திரிகமே பண்ணுறதே வேலை, அந்த ஆளுக்கு வேலையாக தான், காசு கொடுத்தா எதுவாலும் செய்வான், மந்திர பிரயோகம் பண்ணி அது இதுவும் பண்ணுவான். கடைசிக்கு அந்த ஆள் ரொம்ப மரணம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அதாவது ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஃபிசிக்கலாக ஒரு ஆளை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா கடுமையாக நம்மளை பாதிக்கும். தாந்திரிகம் 100% உண்மை, மந்திரத்துக்கு ஆற்றல் 100% உண்டு. சில நல்ல ஜாதகங்களுக்கு நல்ல வலுவான கிரகங்கள் இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனால் வேற ஒரு பிரச்சனையில் உண்டு அவங்களை சிக்கல் எடுத்துட்றோம், வேற ஒரு பிரச்சனை. மந்திரம் 100% உண்டு. ஸோ அதை காக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, ப்ரொடக்ஷன் நிறையா இருக்குது. சரி, வாழ்க வாழ்க, நன்றி.